எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறவங்க தன்னுடைய டே டு டே லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்னால அந்த ப்ராப்ளம்லேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, மலச்சிக்கல் இருக்கிறது உண்மையிலே பெரிய ப்ராப்ளமா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால், கண்டிப்பாக அதுக்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், அதை உதாசீனப்படுத்தவே கூடாது. ஏன் அப்படின்னா, மலம் அப்படின்றதே நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய கழிவு தான். ஸோ எந்த இடத்துல கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குதோ அங்கே தான் நோய்கள் உருவாகும். அது மாதிரி தான் மலச்சிக்கல் இருக்கிறதும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே, பட் அது ஒவ்வொரு நாளும் சேர கண்டிப்பாக கழிவுகள் தேங்குது. இன்டெரக்டாக நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணும். கழிவுகள் தேங்கும், அதன் மூலிமா நம்ம பாடியில் உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே அதனுடைய அலைன்மெண்ட்லேருந்து மாற ஆரம்பிக்கும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போது வாதம் பித்தம் கவம் இந்த மூணு நம்ம உடம்புல அந்தந்த ரேஷியோவில் கரெக்டாக இருந்தால் அது நார்மல். ஸோ மலம் எவ்ரிடே வெளியேற்றப்படுகிறது, சிறுநீர் எவ்ரிடே கரெக்டாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இந்த முத்தாதுக்கள் உயிர் தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தக்கம் தத்தம் நிலையில் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ அதில் பிரச்சனைகள் வருதோ அப்போ இதில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருந்தால் அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இதை சரி செய்வதற்கான எந்தெந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கணும். ஸோ அது அதே மாதிரி, எப்போ நம்ம வாதப்பித்தக்கம் பேலன்ஸாக இருக்கோ கண்டிப்பாக அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி நல்லா இருக்கும், நோய்கள் நம்மளை அடுக்காது, நம்மளோட ஜீரண சக்தி நல்லா இருக்கும், எவ்ரிடே மோஷன் கரெக்டாக போயிடும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா விஷயமும் 100% கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போகிறோம், எத்தனை தடவை யூரின் போகிறோம், அது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த டைமில் போகிறோம் அப்படின்றதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை தடவை போகிறோம், எப்போ போகிறோம், இப்போ நம்ம நைட் தூங்குகிறோம், காலையில் எழுந்திக்கிறோம். ஸோ மோஷன் போகிறதுக்கு கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தா மார்னிங் தான். அதே மாதிரி தான் தூங்கி எழுந்திக்கிறோம், கண்டிப்பாக யூரின் போயிருக்க மாட்டோம், மோஷன் போயிருக்க மாட்டோம், அசந்து தூங்கியிருப்போம். ஸோ எந்திரிச்ச உடனே யூரின் போயிடுவோம். காலை நேரங்களில் எந்திரிச்சு ஒரு 20 மினிட்ஸில் கண்டிப்பாக மோஷன் வரும், போகும். ஸோ சரியான நேரம் மோஷன் போகிறதுக்கு எது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக காலை நேரம் தான் சரியான நேரம். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போனால் அது நார்மல்? ஸோ காலையில் போகிறது சரி, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு தடவை நம்ம ஒர்க்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு தடவை மோஷன் போச்சுன்னா அது நார்மல். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 times போகிறது நார்மல். அப்போ இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, ஒரு நாளைக்கு 2 times a day போகிறோம், இட்ஸ் நார்மல். அதேமாதிரி காலையில் எழுந்தோடனே போயிடுறோம், ஈவினிங் ஒரு தடவை போகிறோம், இட்ஸ் நார்மல். ஸோ இதுக்கு மேலே போனாலும் அல்லது போகவே இல்லை அப்படின்னாலும் அது நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சிறுநீர் சம்மந்தமாக எது நார்மல் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஸோ சிறுநீர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 to 6 times வரைக்கும் போகுது, பகல் நேரங்கள் நம்ம விடுத்திருக்கிற டைமில் ஒர்க் பண்ணுற டைமில். அது நம்ம எப்போ வருதோ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அடக்கக்கூடாது. ஸோ வர நேரம் போயிடணும். நம்ம தாகம் நமக்கு நீருடைய தேவையை பொறுத்து நீர் பருக்கிறோம், அதை பொறுத்து நீர் நமக்கு வெளியேற்றப்படும். ஸோ அதை வச்சு நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிறுநீர் இரவு நேரங்களில் வந்து கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு போகிறதுனால மோஸ்ட்லி தூங்கும்போது நம்ம எந்திக்க போகிறது கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே போயிருப்போம் இல்லையா. ஸோ மலம் கழிப்பது வந்து உகந்த நேரம் என்னதுன்னா கண்டிப்பாக காலை நேரம், அதுக்கப்புறம் மாலை. ஸோ டோட்டலி 2 times a day அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மிஸ் பண்ணும்போது தான், இதில் பிரச்சனைகள் வரும்போது, இதில் மலச்சிக்கல் அல்லது சிறுநீர் தடை ஏற்படும் போது தான் நமக்கு நோய் வருது அல்லது ப்ராப்ளம் வருது, செரிமான பிரச்சனை, ஜீரண சக்தி குறைவு இதெல்லாமே ஏற்படக்கூடியது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன, சில பேர் வந்து தூங்கி எந்திரிச்சோனால எனக்கு மோஷன் போகாது, சில நேரம் மத்தியான நேரம் போகும், சில நேரம் ஈவினிங் தான் போகும், இல்லை எப்போ வருமோ அப்போ தான் நான் போவேன் அப்படின்லாம் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும் அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலை நேரம் தான் சரியான நேரம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது அப்படின்னாலும் அது சரி கிடையாது, அது ப்ராப்ளம் இருக்குது, அது என்னங்கிறத மருத்துவர் அணுகி அதுக்கான
சேஞ்சஸை வந்து நம்ம பண்ணணுன்றது தான் நான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு ஒரு சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும்னு நான் சொன்னேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம தூங்கி எந்திக்கிறோம், நல்ல ஒரு 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் இடையில எந்திக்காமல் நல்லா அசந்து தூங்கியிருக்கோம், எந்திக்கிறோம், எந்திரிச்ச உடனே யூரின் போயிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு டம்ளர் தண்ணி, ரொம்பையும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பையும் சூடாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுன்னு ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம், குடிச்சிடலாம். அப்படி குடிக்கிறப்போ நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி மூலியமாக கண்டிப்பாக மோஷன் வர்றதுக்கான ஒரு தூண்டுதல் வந்து நம்ம கொடுக்குறோம் தண்ணி குடிக்கிறது மூலியமாக. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு அது குடித்த ஒரு 10-15 நிமிஷத்தில் மோஷன் போகிறதுக்கான தூண்டுதல் கொடுக்கறதுனால கண்டிப்பாக மோஷன் வரும். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணும்போது இதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்ரிடே நம்ம இதை வந்து செய்யணும் தூங்கி எழுந்த உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்போ மோஷன் வருது, அப்போ மோஷன் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பயிற்சி நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வலதுகையை எடுத்து நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில் வலதுகையை எடுத்து இடது பக்க அடிவயிற்று பகுதியில் கை வைத்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஜஸ்ட் மோஷன் போய் முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்ம எல்லா நாளும் பண்ணணும், எப்போ மோஷன் போனாலும் சரி எல்லா நாளுமே இது பண்ணணும். அதே மாதிரி யூரின் போகிறப்போ நம்மளுடைய இடதுகையை எடுத்து அடிவயிற்று பகுதியினுடைய வலது பக்கத்தில் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல அந்த டைம். ஸோ அதை போய் முடிக்கிற வரைக்கும் நான் அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி பண்ணணும், மோஷன் போகிறப்போ வலது பக்க கையை வச்சு அடிவயிற்று பகுதி இடது பக்கம் கை வைத்து சப்போர்ட் கொடுக்கணும், யூரின் போகிறப்போ இடது பக்க கையை வைத்து வலது பக்க அடிவயிற்று பகுதியில் சப்போர்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த சப்போர்ட் நம்ம கை வச்சு கொடுத்துட்டே இருந்தால் அந்த மலச்சிக்கலோ இல்லை சிறுநீர் போகிறப்போ ஏற்படக்கூடிய தடையோ நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது நீங்கள் பண்ணுறீங்க, இது நார்மல், எல்லாருமே பண்ணலாம், மலச்சிக்கல் இருந்தாலும் இல்லைனாலும் பண்ணலாம். சில பேருக்கு உண்மையிலே மோஷன் போவாங்க பட் ஒரு ஃபுல்லாக போன ஒரு ஃபீல் வராது. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், அந்த நிமிஷம் எந்திரிச்சிடணும், வாஷ் பண்ணிடுங்க, வந்து பெட்டில் இடது பக்க கை வைத்து உங்கள் பாடி ஒரு கழிச்சு இடது பக்கமாக படுத்துக்கோங்க. மோஷன் சரியாக போகாத ஒரு ஃபீல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து படுத்துடணும் பெட்டில் இடது பக்கமாக ஒரு கழிச்சு. ஸோ இப்படி ஒரு 15 மினிட்ஸ் அந்த விஷயத்தை ரொம்ப யோசிக்காமல், ஐயோ மோஷன் போகலை, ஃபுல்லாக போகாத ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இடது பக்கமாக படுக்கும்போது அந்த குடலானது தூண்டப்பட்டு மலம் திருப்பி வரதா இருந்தால் வரும், அப்படி இல்லை வரலை அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து உங்களுடைய ஒர்க் என்னவோ அன்றைக்குள்ளே டே அந்த டேக்குள்ளே ஒர்க் என்னவோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிறுநீர் போகிறப்போ தடை வருது, ஃபுல்லாக போன ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி தான் வாஷ் பண்ணிட்டு வந்து வலது பக்கமாக கை வைத்து உங்கள் உடம்பையும் வலது பக்கமாக ஒரு கழிச்சு படுத்துக்கணும், ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்திரிச்சு திருப்பி யூரின் வர மாதிரி இருந்தால் போங்க, அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், அடுத்து உங்கள் ஒர்க் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம். பட் இது வந்து எத்தனை தடவை இப்படி இருக்குது, உண்மையிலேயே இந்த டிஸ்கம்ஃபர்ட் அடிக்கடி இருக்கா இல்லை அப்போ மட்டும் இருக்கான்றதை நோட் பண்ணுங்கள். இது அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இந்த மாதிரி மோஷன் போகிறப்போ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் இடது பக்கமும், சிறுநீர் போகிறப்போ தடை மாதிரி இருந்தால் வலது பக்கமும் வந்து படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையே போட்டு குழப்ப வேண்டாம். பட் இதில் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அடிக்கடி இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணுறேன், அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலச்சிக்கல் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய உணவுகளில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். கண்டிப்பாக அவங்க வந்து கீரைகள் நிறையா எடுத்துக்க சான்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்த விதமான கீரை இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறையாவே எடுத்துக்கணும், மற்றவங்களை விடவே மலச்சிக்கல் உள்ளவங்க. அதே மாதிரி தன்னுடைய ஃபுட்டில் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி உணவுகளையும் அவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் மற்றவங்களை விடவே. அதுவும் பகல் நேரங்களில் தான் நம்ம இந்த வெண்ணெய் நெய் கீரையெல்லாம் சேர்க்க முடியும், அப்போ தான் டைஜஷன் நல்லா நடக்கும். ஸோ அதனால் அவங்க மற்றவங்களை விட மலச்சிக்கல் கொஞ்சம் உள்ளவங்க இதை நிறையா எடுத்துக்க எஃபர்ட்ஸ் கொடுத்தே ஆக வேண்டும். இது வந்து அவங்க ரொட்டீனாக அவங்க டயட்டில் எவ்ரிடே எடுத்துக்கும் போது தான் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். சும்மா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் தான் நான் எடுத்துக்கிட்டேன்,
ஒரு ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற போதெல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸே வரலைன்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிடே எடுக்கணும். அப்போ தான் ஃபுட்டில் சேஞ்சஸ் ஏற்படும் போது அந்த ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். பட் ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணதுனால வச்சு நம்ம உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியாது. எவ்ரிடே நெய், வெண்ணெய், கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா நிறையாவே எடுத்துக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறப்போ கொஞ்சம் திராட்சை பழம், பேயம் பழம் இதெல்லாமே எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் உள்ளவங்க எஸ்பெஷலி மோஸ்ட்லி நைட்டில் ஃபுட்டு நிறையா எடுத்துக்க மாட்டோம், அப்போது பழங்கள் எடுத்துக்கலாம். அப்போது மலச்சிக்கல் உள்ளவங்க திராட்சையும் பேயம் பழமும் எடுத்துக்கலாம். அது போக படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் நல்லா சூடாக கொஞ்சம் வெது வெதுன்னு குடிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. மோஷன் காலையில் ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பால் பிடிக்காதவங்க வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து சூடாகவே குடிச்சிக்கலாம் வெது வெதுன்னு. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ். பட் இது ஒரு நாளில் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 weeks வந்து பண்ணியிருக்கணும், எவ்ரிடே பண்ணியிருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது போக வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம மோஷன் போகிறப்பவும் சரி, சிறுநீர் கழிக்கும் போதும் சரி, நம்மளுடைய மனம் என்பதை அந்த ப்ராசஸோடு ஒன்றி நம்ம வைக்க முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு 100% கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து அது 100% கிடைக்காது. அது மாதிரி தான் மலம் கழிக்கும் போதும் நம்ம மனம் அதில் ஒன்றி இருக்கணும். ஓகே, நான் இப்போ மோஷன் போயிட்டுருக்கேன், ஸோ அப்படின்ற அந்த தாட்டில் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு அன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குது, மீட்டிங் இருக்குது, இல்லை என்ன கிளாஸ் இருக்குது, என்ன எக்ஸாம் இருக்குது, இல்லை என்ன நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறாங்க கெஸ்ட், அந்த மாதிரி அவங்க மேலெலாம் தாட்ஸ் போயிடக்கூடாது. இந்த ப்ராசஸ் என்னவோ அதில் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நம்ம கொடுத்தா தான் அந்த ப்ராசஸ் முழுமையாக வந்து நடக்கும். அதே மாதிரி தான் சிறுநீர் கழிக்கும் போதும் நம்முடைய மனம் அதில் ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு விஷயம். ஸோ தண்ணி காலையில் குடிக்கணும். அது போக ஒரு சில சேஞ்சஸ் நம்மளே கை வைத்து சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அடி வயிற்று பகுதியில். அது போக உணவில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அது போக இரவு தூங்கும்போது என்ன செய்யணும், பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு படுக்கிறது. அப்புறம் மனம், மோஷன் போகிறப்போ சிறுநீர் போகிறப்போ நம்ம மனம் அதில் ஒன்று இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏன் இது இன்னொரு விஷயம், இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க, குழந்தை பெற்றுக்க விரும்புகிறவங்க எல்லாருமே மலம் சிறுநீரை கழித்த பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடும் போது, ஒன்றாக சேர விரும்பும் போது, குழந்தை பேற்றுக்காகவே ஒன்றாக சேர நினைக்கும் தம்பதிகள் வந்து கண்டிப்பாக மலம் சிறுநீரை கழித்து விட்டு அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த குடல் பகுதிகள் அடிவயிற்று பகுதியில் அபான வாயு அப்படின்ற ஒரு வாயு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இயற்கையாகவே அங்கே அபான வாயுடைய ஃபங்க்ஷன் தான் அதிகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதோடைய சப்போர்ட் இல்லாமல் மோஷன், யூரின் போகிறதெல்லாம் நடக்காது. அது அதே மாதிரி தான் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை இருக்கட்டும், இல்லை ஆண்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகட்டும், அது வெளியில் வருவதாகட்டும், இது எல்லாமே அபான வாயுவோட கண்ட்ரோலில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது மலம் சிறுநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்கே தேக்காமல் அதை ஃபுல் இதாக ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கழிவுகளை வெளியேற்ற பிறகு அந்த முயற்சியில் குழந்தை பேருக்குள்ள ப்ராசஸில் ஈடுபடும் போது அபான வாயுவோட கெப்பாசிட்டி எஃபர்ட்ஸ் வந்து முழுக்க முழுக்க குழந்தை பேருக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான எஃபர்ட்டில் தான் அபான வாயு செயல்படும். ஸோ ஆண்களுக்கு அதுக்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு அதுக்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கும். இப்போது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பாக குழந்தை பேருக்கு ப்ராசஸ் அந்த குழந்தை பேருக்கு விரும்புகிறவங்க வந்து தம்பதிகள் மலத்தையும் சிறுநீரையும் அடக்கக்கூடாது. கண்டிப்பாக வெளியேற்றிய பிறகு தான் அந்த முயற்சியில் ஈடுபடணும். அது கான்செப்ட் இது தான், அந்த அபான வாயுவோட கெப்பாசிட்டி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ மலம் கழிப்பது, மலச்சிக்கல் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான கண்டிப்பாக முக்கியம். நம்ம பிறக்க போகிற குழந்தை வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நாலேஜாக பிறக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா, இன்னொன்று நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகிறோம்னாலே அந்த இடத்த சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பால் காய்ச்சிருந்த பிறகு தானே அங்கே போய் நம்ம வந்து குடியேற போகிறோம். அது மாதிரி தான் ஒரு குழந்தைய நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அப்போது அங்கே உள்ள கழிவுகளை நம்ம வெளியேற்றிய பிறகு அந்த ப்ராசஸில் நம்ம ஈடுபடும் போது புதுசாக ஒரு விஷயம் நம்ம அங்கே வந்து ஒரு க்ரோத், புது நேச்சுரல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரோத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
அப்படின்றத வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இது நிமித்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஏதாவது பயிற்சி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி, ஒரு 30 minutes ஒரு வாக்கிங் போகிறீங்க, அது போக யோகா பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் எது பண்ணாலும் அதையும் எவ்ரிடே பண்ணுங்கள், ரெகுலராகவே பண்ணுங்கள். அதுவும் மலச்சிக்கல் இருந்தால் அது ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு, நார்மல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யாரும் எந்த பயிற்சியுமே பண்ணலை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வாக்கிங்காவது போங்க. எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது, எந்த ஸ்டெப்பும் நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 minutes இனிஷியேட் பண்ணுங்கள் வாக்கிங் போகிறதுக்காவது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக ஆக ஆக 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இது பண்ணி இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து எந்த ரிசல்ட்ஸுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்து இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உணவு ரீதியாக இல்லை மருந்துகள் எடுத்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சிகளை எடுங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Thanks for listening. Take care.